உத்தரகாண்ட்ல உள்ள முசோரியில ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால் இருக்கு. இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு காலையில 6 மணிக்கே நாங்க போனதால 2 பேர் மட்டும்தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்தோங்க. ஃபால் சவுண்ட் கண்டிப்பா உங்களுக்கு கேக்கும். இந்த ஒரு மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கலாம், ஆனால் நாங்கள் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கல, பிகாஸ் அந்த அளவுக்கு வாட்டர் ரொம்பவே ஐஸ் மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஒரு பிளேஸில் நம்மளுடைய அனுபவத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்னைக்கு எங்கே நம்ம போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முசோரியில் இருக்க கெம்டி ஃபால்ஸ். அதாவது இங்கேருந்து 2 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. என்னென்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. செம்ம குளிர், இப்போ தான் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வீடியோஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு இங்கே இருந்து அடுத்தடுத்த பிளேஸ்லாம் போக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கான ஆலில் போட்டுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கெம்டி ஃபால்ஸ் தான் போக போகிறோம், அங்கே போயிட்டு மீட் பண்ணுவோம். ஃபைனலி இப்போ நம்ம கெம்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. செம்ம குளிர். இது பார்த்தீங்கன்னா கடைங்களுக்கெல்லாம் கீழே போயிட்டுருக்கு. இங்கே வந்து ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாட்டா வாட்டர் ஃபால்ஸ், ஒன்று வந்து கெம்டி வாட்டர் ஃபால்ஸ். கெம்டி வாட்டர் ஃபால்ஸ் தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, பிகாஸ் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கெம்டி வாட்டர் ஃபால்ஸே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஏதாச்சும் ஒன்று தான் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா தான் இருக்குது. ஏர்லி மார்னிங் வரும்போது சூப்பராக இருக்குது. இது எல்லாமே மவுண்டன் வியூ. அங்கேருந்து இங்கெல்லாம் கடைங்கள்லாம் போட்டிருக்காங்க, என்னென்னா ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது, சேஃபாக தான் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் ட்ரெக் பண்ணோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன், பட் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு ஓரளவுக்கு சேஃப்டியாக வச்சுருக்காங்க. கடைங்கள்லாம் நிறைய இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததால் எல்லா கடைங்களும் மூடி இருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 10 மணிக்கெலாம் வந்திருந்தாலும் க்ரௌடு வந்துருக்கோம், நம்மளால் ப்ராப்பராக வீடியோவும் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டைமில் வந்தால் தான் ஒரு பெனிஃபிட் நமக்கு. ஃபோட்டோ எடுக்கிறாலும் சரி, வீடியோ எடுக்கிறாலும் சரி, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓ, வாட்டர் ஃபால் வியூ எப்படி எல்லாமே இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கார். இது டைரெக்டாக என்னென்னா ஸ்டெப்ஸில் நடந்து வராதவங்களுக்கு மேலேருந்து டைரெக்டாக நம்ம கீழே வந்துடலாம். அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் பண்ணுவாங்க. இப்போ டைமுக்கு ஓப்பன் பண்ணலை, மேபி ஒரு 10 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை இறங்கும் போது ஜாலியாக தான் இருக்கும், ஏறும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் லியோ லியோ பயமாக இருக்குது. இங்கேயும் ஒரு வே இருக்கு. அந்த ஸ்விங்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, இந்த நம்ம இதுலலாம் பார்த்துருப்போம், ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம், மேலே கயிறு கட்டு அப்படியே சல்லுன்னு இறக்கி விடுவாங்க ஸ்விங்கு ஊஞ்சல் மாதிரி, அதுவும் இங்கே இருக்கு. இது எல்லாமே லேட்டாக வந்தால் கிடைக்கும், ஆனால் லேட்டாக வந்தாலுமே க்ரௌடு இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
ஆர்வம் வேற லெவல்ல இருக்கீங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஒரு ஃபால்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ரொம்ப பெரிய ஃபால்ஸ்லாம் கிடையாது, ஓரளவுக்கு மினி ஃபால்ஸ் தான். இருந்தாலுமே பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது வேறு லெவல் சில்லுன்னு இருக்குங்க, வேறு லெவல் வைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நான் எடுத்துருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு வந்து இதோட அட்டாச் பண்ணி காட்டுவேன். பட் முசோரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெம்பி ஃபால்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், குளிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி குளிச்சிட்டேன், பட் வந்து இந்த கோலில் சத்தியமாக முடியாது. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் முசோரி இந்த மாதிரி இல்லை, உத்தரகாண்ட் வந்தாலே இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவங்க நல்ல ஒரு பிளேஸு, ஏன்னா இங்கே ஒரு கேபிள் காரும் இருக்குது, இன்னும் ஆப்ரேட் பண்ணல, கேபிள் கார்லேருந்து எல்லாமே நிறைய விஷயம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நல்லா இருக்குது, ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வேறு ஒரு இடத்துல போய் பார்ப்போம். வர தண்ணி அப்படியே போய் இறங்கி ஸ்விமிங் பூலாக வச்சுருக்காங்க, அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஒரே தண்ணியை வந்து அப்படியே தேக்கி வாங்க மாதிரி வச்சுருக்காங்க.